Hi, எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க உஷா பேசுறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் அவங்க யார் அப்படின்னா இந்த நியூலி மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த அப்ராட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்த ஒரு பையன் அதுக்கப்புறம் நம்ம ஊர் பொண்ணுங்க அவங்கள பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 10 to 15 டேஸாக 1 மந்த் அந்த மாதிரி டைம் பிரேக்கில் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு உடனடியாக அவங்க கிளம்பி அப்ராட் போவாங்க அப்புறம் வந்து அந்த விசா ப்ராசஸ்ஸு 3 மந்த்ஸு 6 மந்த்து 1 இயர் இல்லைனா சில பேர் போயிட்டு வந்து வர வரைக்கும் அந்த பொண்ணு வெயிட் பண்ணுறது ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மெசேஜ் நான் சொல்லணும் எஸ்பெஷலி அந்த நெய் பொண்ணுங்களுக்கு அந்த கல்யாணம் ஆகிட்டு அந்த எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்ருக்குற அந்த பொண்ணுங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய சல்யூட் அப்புறம் ஒரு தேங்க் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா ஒரு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபீல் பண்ணேன் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவங்களோட அஃபிஷியலாக ஒரு 15 டேஸ் ரொமேனியா போயிருந்தாங்க 15 டேஸ் தான் எக்ஸாக்டாக போயிட்டு ரிட்டர்ன் வராங்க பட் அந்த 15 டேஸில் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸு இத்தனைக்கும் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க நிறைய தேவைகள் இருக்குது பணம் வேணும் ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி அங்கேருந்து அவருக்கு அந்த நெட் பேங்கிங் இஷ்யூ நிறைய ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயம்லாம் ஓடிக்கிட்டே இருந்தது பட் அந்த 15 டேஸில் வந்து அவங்க பக்கத்தில் இல்லாத போது ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு ரெண்டாவது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் ஹாப்பியாக தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது இதுவே வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் பேடாக நடக்குதுன்னா அது ஷேர் பண்ணவே முடியல அந்த 15 நாளில் அது சொல்லாமல் இருக்கவும் முடியல எவ்வளோ ஒரு மனசுக்கு அது ஒரு வருத்தத்தை கொடுக்குது எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னு நான் நிஜமாகவே அப்போ தாங்க ஃபீல் பண்ணேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு சொன்னால் ஓடி வராத தூரத்தில் இருக்காங்க வரணும்னா 2 நாள் கணக்கு இல்லை 1 நாள் கணக்கு ஆகுது எமர்ஜென்சினால் சட்டுன்னு நம்ம அவங்களால வர முடியாது வெயிட் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சு தான் அவங்க வர ஓடி வர வேண்டியதாக இருக்குது ஒரு 15 டேஸே வந்து என்னால் தாங்க முடியல ஒரு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகுது நல்ல விஷயத்தை சொல்ல முடியுது சொல்ல முடியாத விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு புழுங்க முடியுது ஃபோனில் வீடியோ கால்ஸ் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது ஸோ அந்த மாதிரி அப்ராடுக்கு வேலைக்கு போகிற ஆண்கள் இருக்கட்டும் அதாவது ஜென்ஸ் எல்லோரும் போகிறாங்க அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு டைம் பிரேக் கொடுத்துட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன ஒரு ஆசை இருக்கும் எவ்வளோ அதை சொல்லணும்னு தோணும் எவ்வளோ ஷேர் பண்ணணும்னு தோணும் பட் அது எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு அந்த டைம் வர வரைக்கும் தான் போய் அவங்க அதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க அது வரைக்கும் அதை பொறுமையாக காத்துக்கிட்டுருக்காங்க அந்த பொறுமையாக காத்துட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வேணும்னு நான் இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய 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 நன்றி தான் சொல்வேன் பிகாஸ் எந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள விட்டுட்டு போகிறாங்கன்றது எனக்கு நல்லாவே நான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஆனால் அது எல்லாமே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நீங்கள் அவங்களோட சேரும் போது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ அந்த மாதிரி பார்க்குற லேடிஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விருப்பப்பட்ட ஒரு மெசேஜு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்